கருணா விவகாரம் பற்றி உண்மைகள் நிகழ்ச்சியில் சற்று ஆழமாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கருணாவின் பிரிவு அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து கிழக்கைச் சேர்ந்த ஏராளமான தளபதிகள் பொறுப்பாளர்கள் வன்னி நோக்கி சென்றிருந்தது பற்றி கடந்த நிகழ்ச்சிகளில் பார்த்திருந்தோம். அவ்வாறு வன்னி சென்ற தளபதிகள் பொறுப்பாளர்களை விடுதலை புலிகளின் தலைவர் தமிழீழ தேசிய தலைவர் வி.என்.ஆர். பிரபாகரன் அவர்கள் சந்தித்திருந்தார். வன்னியில் இருந்த தூயவன் பயிற்சி கல்லூரியில் அந்த சந்திப்பு நடைபெற்றது. விடுதலை புலிகள் அமைப்பின் அரசியல் துறை பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வன் மற்றும் புலிகளின் புலனாய்வு பிரிவு பொறுப்பாளர் புட்டம்மான் போன்றவர்களும் அந்த சந்திப்பில் கலந்து கொண்டார்கள். கிழக்கில் இருந்து சென்ற போராளிகளின் மனங்களில் மிகப்பெரிய பதட்டம் காணப்பட்டது. கருணா தமது மாவட்டத்தின் நற்பெயரை களங்கப்படுத்தி விட்டாரே என்கின்ற கவலையும் அடுத்து என்ன நடக்கும் என்ற பதட்டமும் அவர்களை பெரிதும் ஆட்கொண்டிருந்தது. எதிர்காலம் பற்றிய ஒரு மிகப்பெரிய கேள்வி அவர்கள் முன் இருந்தது. இனம் புரியாத அச்சமும் அவர்களை பதைபதைக்க வைத்திருந்தது. தலைவர் என்ன கூறப்போகின்றார் என்கின்ற ஒருவித எதிர்பார்ப்பு ஒரு இறுக்கமான சூழ்நிலையை அங்கு உருவாக்கியிருந்தது. ஆனால் அந்த சந்திப்பின் போது புலிகளின் தலைவர் கூறிய ஒரு வார்த்தை அங்கிருந்த அனைவர் மனங்களிலும் இருந்த அத்தனை விதமான உணர்வுகளையும் விரட்டிவிட்டிருந்தது. வளமையான புன்சிரிப்புடன் அவர்களை சந்தித்த தலைவர் கருணா பற்றி ஒரு விடயத்தை தான் கூறினார். எனது போராட்ட வரலாற்றில் பலவிதமான எதிரிகளை சந்தித்திருக்கின்றேன், பல துரோகிகளையும் சந்தித்திருக்கின்றேன். முதன்முறையாக இப்பொழுதுதான் ஒரு விசரணை சந்திக்கின்றேன். இதுதான் கருணா பற்றி தலைவர் கூறிய கருத்து. பின்னர் கருணா தொடர்பான விடயத்தை அப்படியே விட்டுவிட்டு வன்னி வந்திருந்த தளபதிகள் பொறுப்பாளர்கள் பற்றி நலன் விசாரிக்க ஆரம்பித்து விட்டார் தலைவர். கருணா விவகாரத்தை தலைவர் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்பதையும் அதை பற்றி அவர் பெரிதாக அக்கறை வெளிக்காண்பிக்கவில்லை என்பதையும் கண்ட பொறுப்பாளர்களுக்கு அதுவரை இருந்து வந்த பதட்டம் அச்சம் என்பன காணாமல் போயிருந்தது. கிழக்கில் இருந்து வந்தவர்களை இறுக அணைத்து புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டார் தலைவர். அந்த நேரத்தில் தலைவரின் கரங்களை பிடித்தபடி வாய்விட்டு அழுத மட்டக்களப்பு நகர அரசியல் துறை பொறுப்பாளர் சேனாதி கருணாவிடம் இருந்து எமது மாவட்டத்தையும் எமது மக்களையும் மீட்க வேண்டும் என்று தலைவரை கேட்டுக்கொண்டார். விம்மி விம்மி அழுத சேனாதியை இறுக்க அணைத்துக் கொண்ட தலைவர், கருணாவை எனது இதயத்தில் மிக உயர்ந்த இடத்தில் வைத்திருந்தேன். கருணாவை மிகவும் நம்பியிருந்தேன். கருணா இப்படியான துரோகம் செய்வான் என்று எதிர்பார்க்கவில்லை. இப்பொழுது கூட அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னிடம் வந்தால் அவனுக்கு மன்னிப்பு கொடுப்பேன். அவன் பிழையான முடிவுகளை தொடர்ந்து எடுத்துக் கொண்டிருக்கின்றான். அதற்கான பலனை அவன் அனுபவித்தே தீருவான் என்று கூறிவிட்டு, நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்க வேண்டாம். கிழக்கிலுள்ள எமது போராளிகளுக்கும் மக்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் அந்த விசரணிடம் இருந்து எமது மண்ணை மீட்டு உங்களிடம் தருகின்றேன் என்று தெரிவித்தார். தலைவரின் அந்த வார்த்தையில் உறுதி இருந்தது, தெளிவு இருந்தது, நம்பிக்கை இருந்தது. மன ஆறுதலுடன் திரும்பினார்கள் தளபதிகள். எதிரி மீதான தாக்குதல் என்று வருகின்ற பொழுது எதிரியின் பலம் என்ன, பலவீனம் என்ன என்று கணிப்பிட்டு அந்த பலம் பலவீனம் என்கின்ற அடிப்படையில் தாக்குதல்கள் மேற்கொள்ளுவதுதான் ஒரு நல்ல போரியல் தந்திரோபாயம். கருணா விவகாரத்தில் விடுதலை புலிகள் இவ்வாறுதான் நடந்து கொண்டார்கள். கருணாபடியத்தில் கருணாவின் பலம் என்ன, பலவீனம் என்ன என்று முதலில் கணிப்பிட்டார்கள். கருணா தரப்பில் கருணாவிற்கு பலத்தை தருகின்ற பல விடயங்கள் காணப்பட்டன. கருணாவின் பிரபல்யம், விடுதலை புலிகள் அமைப்பில் கருணா வகித்து வந்த தளபதி பதவி,
கருணாபக்கம் நின்ற ஆயிரக்கணக்கான போராளிகள் கருணா கிளப்பிவிட்டிருந்த பிரதேசவாதம் என்று கருணாவிற்கு பலம் சேர்க்கின்ற நிறைய விடயங்கள் கருணா தரப்பில் காணப்பட்டன. அதேவேளை கருணா தரப்பில் பலவீனமான விடயங்கள் என்றும் ஏராளமாக காணப்பட்டன. கருணா தரப்பில் இருந்த பலவீனங்களை குறிவைத்து தமது காய்களை நகர்த்த ஆரம்பித்தார்கள் விடுதலை புலிகள். முதலாவது, கருணா தரப்பில் அந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான போராளிகள் இருந்தார்கள் என்பது உண்மைதான். என்றாலும் அவர்கள் அனைவருமே கருணா என்கின்ற தனி மனிதனுக்காக போராட்டத்தில் தம்மை இணைத்துக் கொள்ளவில்லை என்பது கருணா தரப்பை பொறுத்தவரையில் மிகவும் பலவீனமான ஒரு விடயம் என்றுதான் கூற வேண்டும். சிங்களத்தின் அடக்குமுறைகளில் இருந்து தமிழ் மக்களை காப்பாற்றும் நோக்கோடுதான் அநேகமான இளைஞர்கள் புலிகள் அமைப்பில் தம்மை இணைத்திருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த போராளிகள் தேசிய தலைவரை மையப்படுத்தித்தான் வளர்க்கவும் பட்டிருந்தார்கள். இன்னும் குறிப்பாக கூறுவதானால், கருணாவின் பக்கத்தில் நிற்பதாக கருதப்பட்ட சுமார் 6000 போராளிகளை பொறுத்தவரையில் கருணாவா தலைவர் பிரபாகரனா என்ற நிலை வருகின்ற பொழுது அவர்கள் தேசிய தலைவரின் பின்னால் செல்வதையே தேர்ந்தெடுக்கும் நிலைதான் களத்தில் காணப்பட்டது. இது அந்த நேரத்தில் கருணாவிற்கு இருந்த மிகப்பெரிய பலவீனம். அடுத்ததாக கருணா தரப்புக்கு மற்றொரு முக்கிய பலவீனமும் களத்தில் காணப்படவே செய்தது. அதுதான் புலனாய்வு பலவீனம். அந்த நேரத்தில் மட்டக்களப்பில் இரண்டு பிரதான புலனாய்வு கட்டமைப்புகள் புலிகள் அமைப்பிற்கு இருந்தன. ஒன்று தேசிய புலனாய்வு பிரிவு, இரண்டாவது இராணுவ புலனாய்வு பிரிவு. கருணாவின் பிரிவின் போதே தேசிய புலனாய்வு பிரிவு பொட்டம்மான் தலைமையின் கீழ் தான் செயற்பட்டது. ஆனால் இராணுவ புலனாய்வு பிரிவோ நேரடியாக கருணாவின் கீழ் பொறுப்பாளர் ரமணனின் தலைமையில் செயல்பட்டது. ரமணன் வன்னி சென்றிருந்ததால் கருணா மிகவும் நம்பியிருந்த இராணுவ புலனாய்வு பிரிவும் கருணாவின் கரங்களை விட்டு சென்றிருந்தது. இதனால் கருணா தரப்பிற்கு மிக பெரியதொரு புலனாய்வு வெற்றிடம் கிழக்கில் உருவாகியிருந்தது. இது உடனடியாக ஈடு செய்ய முடியாத ஒரு வெற்றிடமாகவும் அங்கு காணப்பட்டது. கருணாவை பொறுத்தவரையில் அவர் புலனாய்வு துறையில் அதி உயர் பயிற்சிகளை எடுத்திருந்தவர். ஆரம்ப காலத்தில் புலிகள் அமைப்பில் கருணா புலனாய்வு பிரிவில் தான் கடமையாற்றியிருந்தார். அது மாத்திரமல்ல, இந்தியா விடுதலை புலிகள் அமைப்பிற்கு வழங்கிய சிறப்பு புலனாய்வு பயிற்சியை பெற்றவராக அந்த காலத்தில் புலிகள் அமைப்பில் இருந்த ஒரே தளபதி கருணா மாத்திரம்தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விடுதலை புலிகள் அமைப்பின் 200 போராளிகளுக்கு இந்தியா இராணுவ பயிற்சிகளை வழங்கியிருந்தது. புலிகள் அமைப்பின் 7 போராளிகளுக்கு மாத்திரம்தான் புலனாய்வு பயிற்சிகளை இந்தியா வழங்க முன்வந்தது. இந்தியாவின் புலனாய்வுத்துறை பயிற்சியை பெற்ற 7 போராளிகளில் கருணாவும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே கருணா விவகார காலத்தில் கிழக்கில் ஏற்பட்ட புலனாய்வு வெற்றிடத்தை நிவர்த்தி செய்யும் தகமையும் திறமையும் கருணாவிடம் இருந்தது என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனாலும் கருணா அந்த நேரத்தில் எதிர்கொண்ட உயிரச்சுறுத்தல் காரணமாக கருணா தரவையில் உள்ள மீனகம் தளத்தை விட்டு எங்குமே நகர முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டதால் கிழக்கில் ஏற்பட்டிருந்த புலனாய்வு வெற்றிடத்தை நிவர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலைதான் அங்கு காணப்பட்டது. முன்னர் விடுதலை புலிகளின் புலனாய்வு பிரிவில் இருந்தவரும் பின்னர் நிர்வாக பிரிவில் கடமையாற்றியவருமான ரெஜினால்ட்டை மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட புலனாய்வு பிரிவு பொறுப்பாளராக நியமித்து கிழக்கில் கருணா தரப்பிற்கு ஏற்பட்ட புலனாய்வு வெற்றிடத்தை அடைப்பதற்கு கருணா முயற்சித்த போதும் அதுவும் பெரிதாக பலன் அளிக்கவில்லை. புலனாய்வு தகவல்களை திரட்டவும் புலனாய்வு வலைப்பின்னல்களை உருவாக்கவும் புலனாய்வு பிரிவுக்கு தகவல் தருபவர்களை அடையாளம் காண்பதற்கும் மிகப்பெரிய கால அவகாசம் ரெஜினால்ட் தலைமையிலான பிரிவினருக்கு தேவைப்பட்டது. இதனால் திடீரென்று கருணா தரப்பிற்கு கிழக்கில் உருவாகியிருந்த புலனாய்வு வெற்றிடத்தை நிவர்த்தி செய்யும் பணியை ரெஜினால்ட்டினால் ஈடு செய்ய முடிந்திருக்கவில்லை. இதுவும் கருணா தரப்பிற்கு அந்த காலகட்டத்தில் இருந்த மிகப்பெரிய பலவீனமாக கிழக்கில் காணப்பட்டது.
அடுத்ததாக கருணா தரப்பினருக்கு எந்த விதமான வளங்கல்களும் கிழக்கில் இருக்கவில்லை. கிழக்கை பொறுத்தவரையில் கடற்பொறிகளின் செயல்பாடுகள் பெரிதாக அங்கு இருக்கவில்லை. கையிருப்பில் உள்ள ஆயுதங்களை மாத்திரம் நம்பித்தான் புலிகளுடன் சண்டைக்கு போக முடியும். வேறு வளங்கல்கள் எதனையுமே எதிர்பார்க்க முடியாது. இதுவும் கருணா தரப்பிற்கு இருந்த மிகப்பெரிய பலவீனம் என்று கூறலாம். இவை அனைத்தையும் விட தமிழ் ஊடகங்களின் ஆதரவு கருணா தரப்பிற்கு முற்றாகவே இருக்கவில்லை. தமிழ் ஊடகவியலாளர்களின் ஆதரவும் கருணாவிற்கு இருக்கவில்லை. இதுவும் அந்த நேரத்தில் கருணா தரப்பு எதிர்கொண்ட மிகப்பெரிய சவாலாக காணப்பட்டது. சமாதான காலத்தில் தமிழ் ஊடகங்களுடன் மிகப்பெரிய நெருக்கத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள் விடுதலை புலிகள். தமிழ் ஊடகவியலாளர்களுடனும் விடுதலை புலிகள் நல்ல நட்பை பேணி வந்தார்கள். இதனால் கருணாவிற்கு சார்பான கருத்துக்கள் தமிழ் ஊடகங்களில் வெளியானது மிக மிக அரிது என்றுதான் கூற வேண்டும். கொக்கட்டிச்சோலையில் இருந்து வெளிவந்து கொண்டிருந்த தமிழலை பத்திரிகை, பாடுமீன் இணையதளம் இவற்றை தவிர கருணாவின் நியாயப்பாடுகளை வேறு எந்த தமிழ் ஊடகமும் சுமக்க தயாராக இல்லாதது கருணா தரப்பில் காணப்பட்ட மிகப்பெரிய பலவீனம் என்றுதான் கூற வேண்டும். கருணா தரப்பில் காணப்பட்ட இதுபோன்ற பலவீனங்களை தமக்கு சாதகமாக பயன்படுத்த நினைத்தார்கள் விடுதலை புலிகள். அதில் அவர்கள் வெற்றியும் கண்டிருந்தார்கள். எதிரி மீது தாக்குதல் நடாத்த முன்பு எதிரியின் உளவியல் மீது தாக்குதல் நடாத்த வேண்டும் என்று போரியல் வல்லுநர்கள் கூறுவார்கள். கருணா மீது தாக்குதல் நடாத்துவது என்று முடிவு செய்த உடனேயே கருணா தரப்பு மீதான உளவியல் தாக்குதலை ஆரம்பித்திருந்தார்கள் விடுதலை புலிகள். முதலாவதாக கருணாவை புலிகள் அமைப்பில் இருந்து நீக்கிவிட்டதாக அறிவித்ததன் மூலம் கருணாவை தனிமைப்படுத்தியிருந்தார்கள் விடுதலை புலிகள். விடுதலை புலிகளின் இந்த அறிவிப்பு வெளியான அடுத்த கணமே கருணாவிற்கு அதுவரை இருந்து வந்த புலிகள் அமைப்பின் ஒரு முக்கிய தளபதி என்ற கம்பீரம் போயிருந்தது. விடுதலை புலிகள் என்ற ஒரு மிகப்பெரிய அமைப்பின் தளபதி என்ற அந்தஸ்திற்கும் சில நூறு போராளிகளை தன்னுடன் வைத்திருக்கின்ற ஒரு தலைவன் என்கின்ற அந்தஸ்திற்கும் இடையில் நிறைய வித்தியாசம் இருந்தது. கருணா அந்த சமாதான காலத்தில் இருந்த அந்தஸ்தில் இருந்து திடீரென்று பல படிகள் இறங்கியதான ஒரு நிலையை கருணாவை தமது அமைப்பை விட்டு நீக்கியதன் மூலம் ஏற்படுத்தியிருந்தார்கள் விடுதலை புலிகள். அது மாத்திரமல்ல, கருணாவின் பக்கம் நிற்கும் போராளிகள் மீதும் விடுதலை புலிகள் அமைப்பு நடவடிக்கை எடுக்கும் என்றும், துரோகியான கருணாவின் கட்டளையின்படி நடக்கும் போராளிகளுக்கு மாவீரர் அந்தஸ்து வழங்கப்பட மாட்டாது என்றும் விடுதலை புலிகள் அறிவித்திருந்தார்கள். இந்த அறிவிப்பும் கருணாவை மிக மோசமான முறையில் தனிமைப்படுத்த ஒரு உளவியல் நகர்வாகவே புலிகள் அமைப்பினால் மேற்கொள்ளப்பட்டது. போராளிகள் மனங்களிலும் பொதுமக்கள் மனங்களிலும் கருணா என்கின்ற புலிகளின் தளபதிக்கு இருந்த கம்பீரம் திடீரென்று உடைந்து சுக்குநூறாகி போயிருந்தது. கருணா மீது அதிக மதிப்பும் பாசமும் கொண்டிருந்த போராளிகளுக்கு கருணாவா தேசிய தலைவரா என்கின்ற கேள்வி பெறுகின்ற போது தேசிய தலைவரின் பாதையே தேர்வு செய்யும் ஒரு மனநிலைதான் யதார்த்தத்தில் காணப்பட்டது. போராளிகளின் இந்த மனநிலையை குறிவைத்து புலிகள் மேற்கொண்ட உளவியல் நடவடிக்கை மிகப்பெரிய அறுவடையை களத்தில் பெற்றுக் கொடுத்திருந்தது. கருணா என்கின்ற தனிமனிதனின் வாழ்வுக்காக தமது மாவீரர் ஸ்தானத்தை விட்டுக் கொடுக்க அநேகமான போராளிகள் தயாராக இருக்கவில்லை. இதனால் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கருணாவை விட்டு மெல்ல மெல்ல விலக ஆரம்பித்தார்கள் போராளிகள். அடுத்ததாக கருணா தொடர்பான குற்றச்சாட்டுகளை பகிரங்கமாக முன்வைக்க ஆரம்பித்தார்கள் விடுதலை புலிகள். கருணா தொடர்பான குற்றச்சாட்டுகளை விடுதலை புலிகள் முன்வைத்தார்கள் என்று கூறுவதை விட கருணா மீதான குற்றச்சாட்டுகளை கருணாவுடன் நீண்ட காலம் இருந்த கருணாவுடன் இணைந்து போராடிய தளபதிகள் பொறுப்பாளர்கள் முன்வைத்தார்கள் என்று கூறுவது பொருத்தமாக இருக்கும். கருணா எப்படி நிதி மோசடியில் ஈடுபட்டார் என்றும்
கருணாவின் நிதி மோசடியை கண்ட கருணாவின் மெய்ப்பாதுகாப்பாளர் எப்படி கொலை செய்யப்பட்டார் என்றும், கருணாவிற்கும் பெண் போராளிகள் சிலருக்கும் இடையில் இருந்த பாலியல் உறவுகள் பற்றியும் பலவிதமான குற்றச்சாட்டுகளை கிழக்கில் இருந்து வன்னிக்கு சென்ற தளபதிகள் பகிரங்கமாக கூற ஆரம்பித்தார்கள். இது கருணா பற்றி கிழக்கு மக்களுக்கு இருந்த பிம்பத்தை முற்றாகவே உடைத்துவிட்டிருந்தது. அத்தோடு கிழக்கைச் சேர்ந்தவரும் தன்னை ஒரு மட்டக்களப்பின் பிரதேசவாதி என்று பகிரங்கமாக கூறிக்கொள்பவரும் மிகவும் பிரபலியமான ஊடகவியலாளருமான தராக்கி சிவராம் அவர்கள் கருணாவிற்கு எழுதிய பகிரங்க கடிதம் கருணா தொடர்பாக கிழக்கில் இருந்து வந்த மாயையை முற்றாகவே உடைத்துவிட்டிருந்தது. கருணாவின் பிரிவு எப்படியான பாதிப்பை கிழக்கு மக்களுக்கு ஏற்படுத்தும் என்ற கோணத்தில் சிவராம் எழுதிய அந்த கடிதம் மிகப்பெரிய தாக்கத்தை கிழக்கில் கருணாவிற்கு ஏற்படுத்தியிருந்தது. இதேபோன்று கருணாவின் பிரிவை விமர்சித்து கிழக்கின் மிக முக்கிய கவிஞரான கவிஞர் காசியானந்தன் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையும் கருணாவிற்கு கிழக்கில் இருந்த அந்த இமேஜை மிக மோசமாக உடைத்துவிட்டிருந்தது. இதைவிட கிழக்கில் இருந்து வென்று சென்றிருந்த போராளிகள் அங்கிருந்தபடி தொலைபேசிகளூடாகவும் கடிதங்களூடாகவும் மேற்கொண்ட உளவியல் நடவடிக்கைகள் மிகப்பெரிய தாக்கத்தினை கருணா தரப்பிற்கு ஏற்படுத்தியிருந்தன. வன்னியில் இருந்து தொலைபேசிகளூடாக கிழக்கில் இருந்த போராளிகளையும் பொதுமக்களையும் தொடர்பு கொண்ட தளபதிகள் கருணாவை விட்டு விலகி நிற்குமாறு அன்பாகவும் உறுதியாகவும் சில சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் மிரட்டல்களாகவும் கூட வேண்டுகோள் விடுத்த வண்ணம் இருந்தார்கள். பத்திரிகைகளூடாகவும் வானொலிகளூடாகவும் துண்டு பிரசுரங்களூடாகவும் தொலைபேசிகளூடாகவும் கருணாவிற்கு எதிரான உளவியல் போர் கிழக்கு வாழ் மக்களையும் போராளிகளையும் குறிவைத்து விடுதலை புலிகளால் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருந்தன. இரவு பகலாக இந்த உளவியல் நடவடிக்கைகள் புலிகள் அமைப்பினரால் மேற்கொள்ளப்பட்டபடி இருந்தன. ஆனால் இதில் குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றால், கருணாவிற்கு எதிரான அத்தனை நடவடிக்கைகளும் கிழக்கில் இருந்து கருணாவை விட்டு பிரிந்து வென்றி சென்றிருந்த தளபதிகள் பொறுப்பாளர்களை முன்னிறுத்தித்தான் புலிகளால் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. கிழக்கு மக்களுக்கு நன்கு பரிச்சயமான அவர்களது உறவினர்களான தளபதிகள்தான் கருணாவிற்கு எதிரான நடவடிக்கைகளை தலைமை தாங்கிக் கொண்டிருந்தார்கள். இது கிழக்கில் கருணா கிளப்பிவிட்டிருந்த பிரதேசவாதத்தை ஒரு குறுகிய காலத்துக்குள் சுக்குநூறாக்கிவிட்டிருந்தது. கருணாவின் தரப்பில் இருந்த பல நூறு போராளிகள் மெல்ல மெல்ல கருணாவை விட்டு விலக ஆரம்பித்திருந்தார்கள். கிழக்கின் மக்களும் கருணாவிடம் இருந்து படிப்படியாக அந்நியப்பட ஆரம்பித்தார்கள். கிழக்கு மக்களின் மனங்களில் இருந்து கருணாவை மிகச் சாதுரியமாக அகற்றிய விடுதலை புலிகள் கிழக்கு மண்ணை விட்டும் கருணாவை அகற்றிவிடும் நோக்கத்தில் காய்களை நகர்த்த ஆரம்பித்தார்கள். விடுதலை புலிகள் தமது அடுத்த கட்ட நடவடிக்கையை ஆரம்பித்தார்கள். அதுதான் கருணா தரப்பிற்கு எதிரான ராணுவ நடவடிக்கை. தமது புலனாய்வு பிரிவு போராளிகளை களம் இறக்கி மட்டக்களப்பில் ராணுவ நடவடிக்கையை ஆரம்பித்திருந்தார்கள் விடுதலை புலிகள். கிழக்கில் விடுதலை புலிகள் தமது புலனாய்வு பிரிவு போராளிகளை பயன்படுத்தி ஆரம்பித்த அந்த ராணுவ நடவடிக்கைகளுக்கு சில இஸ்லாமிய உறவுகளும் உதவி புரிய ஆரம்பித்தார்கள். கிழக்கில் விடுதலை புலிகளின் புலனாய்வு பிரிவு போராளிகள் முன்னெடுத்த ராணுவ நடவடிக்கைகள் பற்றி தொடர்ந்து வரும் உண்மைகள் நிகழ்ச்சிகள் விரிவாக பார்ப்போம்.